ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு இருபத்தி ஆறாவது நாள் சற்று முன்தான் இரண்டாவது பிரமோ போட்டிருக்காங்க இந்த ரெண்டாவது பிரமோல ராஜு வந்துட்டு நம்ம தாமரைக்கு ஒரு உபதேசமே பண்ணுறாரு கிட்டத்தட்ட எச்சரிக்கை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை நீ வந்துட்டு ரொம்ப தெரியாமல் பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஓரளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும் அதுக்கு மேலே வந்துட்டு பொறுத்துக்க முடியாது இங்கே வந்துட்டு இப்போ ஓவரா கத்திரியே கதவுத்திர வெளியே போயிடுறேன் கதுவுத்திர வெளியே போயிட்டுருட்டு இப்ப திடீர்னு கதவை தந்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாமரை கேட்க அதுக்கும் தாமரை என்ன சொல்றாங்கன்னா நாடகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்றாங்க ரொம்ப எதார்த்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டூழியம் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு தாமரையை பார்த்து நம்ம ராஜு சொல்றாரு இல்லை அட்டூழியம் பண்ணல நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தாமரை சொல்றாங்க இல்லை அது கிடையாது நீ எல்லாருக்கும் வந்துட்டு நல்லவளா இருக்கணும் இப்போ நீ வந்துட்டு உன் பக்கம் நியாயம் இருக்காமான்னு சொல்லி நீ பயங்கரமாக கற்றுக்கிட்டே இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது நியாயமாக தெரியாது நீ கத்துறது மட்டும்தான் தெரியும் என்ன பார்த்தாலும் கற்றுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஸோ ராஜு பேசியது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மை ஏன்னால் தாமரை மீது நியாயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்திருக்கிறது உண்மை தான் ஆனால் இவங்க அடிக்கடிக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கிறதுனால வந்த சப்போட்டர்ஸும் என்ன தாமரை இப்பெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் தாமரை அதிக அளவில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க தான் நம்ம முன்னாடி இருந்து பார்த்த தாமரை எவ்வளோ ஸ்வீட்டாக எவ்வளோ அன்பாக இருப்பாங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் பட் ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க பயங்கரமாக கத்துறாங்க சின்ன சின்ன கூட வந்துட்டு கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கிறதுனால இப்போ இருக்க தாமரையாக அந்த தாமரை அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கவே தோணுது ஒருவேளை இதுதான் தாமரையுடைய உண்மையான முகமோ அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எண்ணத்தை வர கொடுக்குது ஸோ ராஜு சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பாஸை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக நடக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதுவும் இந்த சீசனில் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு ஸோ முன்னாடி அபிஷேக் வந்துட்டு கற்றுக்கிட்டே இருந்தார் அவர் எலிமினேஷனாகி வெளியே போயிட்டார் அதுக்கப்புறமா சுத்தமாக ஒரு நாலு நாளைக்கு எந்த கண்டென்ட்டும் கிடையாது யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு கத்தவும் இல்லை இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களா இருக்காங்க தாமரையீடு உண்மையான முகமாக கூட இதுவும் இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அமைதியான தாமரை பொய்யான தாமரையாகவும் இப்போ தான் உண்மையான தாமரை கத்திகிட்டே இருக்காங்கள்ல இதுதான் உண்மையான தாமரையாகவும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்ட போயிட்டு இல்லை நீ கத்தாத எல்லாருக்கும் நல்லவளாங்க தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுடைய இன்வாஜிபிலிட்டியை வந்துட்டு மறைக்கணும்னு சொல்ற மாதிரி ஆயிடுது அது மட்டும் கிடையாது எல்லாருக்கும் நல்லவங்களா எப்பொழுதுமே யாராலையுமே இருக்கவே முடியாது ஸோ இந்த இடத்துல ராஜு வந்துட்டு சரியான அட்வைஸை தான் கொடுத்தாரு ஆனா ஸோ எல்லாரும் வெளியில் இருக்கவங்களுக்கு நீ நல்லவளா தெரியணும் அதனால நீ கத்தாத அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உண்மையான முகத்தை மறைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்றதும் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க